மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பெருமழையால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன. குறிப்பாக தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் பிடிசி குவார்டர்ஸ் பகுதியில் சுமார் 5000 வீடுகளின் தரைத்தலங்கள் முற்றிலும் மூழ்கின. ஃப்ரிட்ஜ், சோஃபா, கட்டில், டிவி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் 5 நாட்களுக்கு மேல் நீரில் மூழ்கியிருந்ததால் முற்றிலும் சேதமடைந்தன. இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பான்மையானோர் அரசு ஊழியர்கள் என்பதால் அரசு அறிவித்து 6000 ரூபாய் நிவாரணம் பெறுவதிலும் சிக்கல் எழுந்தது. இதற்காக சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கும் தள்ளப்பட்டனர். ஒரு வாரமாக மழைநீர் தேங்கியிருந்ததால் வீட்டை தூய்மைப்படுத்தும் பணிகளில் மக்கள் இறங்கி உள்ளனர். அதோடு சேதமடைந்த பொருட்களை தூய்மைப்படுத்த முடியாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக போராடி வருகின்றனர். இதனால் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள் வீட்டில் உணவு சமைத்து 2 வாரங்கள் ஆகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கச்சி வீடு இருக்கு, அங்க போயிட்டு கிருஷ்ணா நகர்ல அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது சாப்பாடு கட்டிட்டு இங்க வருவேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சாயந்தரத்துல ஈரத்துல வேலை செய்யணும், அவங்க ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பாங்க, கொஞ்சம் சந்தோஷமா அப்படி வேலை செஞ்சுட்டு போறேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு இந்த பொருளை எல்லாம் எடுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும் போல. நான் என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு யாராவது உதவி பண்ணா நல்லதா இருக்கும். பிடிசி குவார்டர்ஸ் பகுதிகளில் 10 நாட்களை கடந்தும் இன்றும் தெருக்களில் தண்ணீர் தேங்கி உள்ளதை காண முடிகிறது. வீட்டிற்குள் தேங்கிய வெள்ளநீர் வடிந்த போதும் துர்நாற்றம் வீசுவதால் வீட்டில் வசிக்க முடியாத நிலைக்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காத நிலையில் உணவின்றி தவிக்கும் நிலையில் உள்ளதாக கண்ணீர் மல்க கூறுகின்றனர். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்சி, கேஸ் அடுப்பு, 2 மோட்டர், வீடு வாசல் போற துணிமணிங்க எவ்வளவு. எத்தனை நாள் ஆச்சு நீங்க வீட்டுல சமைச்சு? நாங்க சமைச்சு 2 வாரத்துக்கிட்ட ஆகுதுப்பா. ஒழுங்க வீட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் தங்களுக்கு கூடுதல் நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து செய்தியாளர் சுரேஷ்.